இந்த கடையோட பேரு 90s கிட்ஸுக்கான கடையாம்பா. ஒண்ணு ஆகலையோ, இவங்க அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுன்னு இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தா, இழந்து போல வடையை பார்த்தா, எனக்கு இது வேணும் ஏதாவது பழைய பொருளை பார்த்தா அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? ஈராயிரம் குழவிகளுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டும் என்று 90s கிட்ஸை கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. குழவிகள் ரா ரா எந்த ரா? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவா சின்னரா சின்னரா சின்னரா. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ரெண்டு தரப்பும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கு. ஈராயிர குழவிகள் ஒரு பக்கமும், 90s குழந்தைகள். என்ன சொல்லற? தகுடு தகுடு, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ இதுல எதை பாக்குறப்ப ரொம்ப டெம்ட் ஆகுது? அப்பளம். இது வந்து ஓல்டன் வேஃபர் மாதிரி சார், வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். வாயில வச்ச உடனே சர்ன்னு போய் சுள்ள. சரி இன்னொரு போடுமா? வேண்டாம் வேண்டாம். அப்படினா கேக்கவா போறீங்க? நிறைய சொல்லுங்க. வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். எடுங்க ஒண்ணு. இல்ல நான் வாங்கி ப்ராப்பர்ட்டி ஒரிஜினல் தான். எடுத்துட்டு போங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அவங்கள்ட்ட யார்ட்டா கொடுங்க, அவங்களும் டேஸ்ட் என்ஜாய் பண்ணி சொல்லட. ஈராயிர குழவிகள் பேப்பர் மாதிரி இருக்கு சார். சுத்தமா நல்லா இல்லை. பாதாம எப்படி வச்சுக்கிற? ஒரு மாதிரி வாய் கெட்டு போயிடுச்சு. வாய் கெட்டு போயிடுச்சு. ஆக்சுவலா அந்த பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி இந்த டேஸ்ட் இந்த பத்தியா இல்லையா? டே அடப்பாவீங்களா டே? நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நான் அவங்க சாப்பிடுறது எல்லாமே வந்து அவங்க ஐட்டம் கிடையாது. இட்டாலியன், மெக்சிகன் நூடுல்ஸ், சைனீஸ். பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஊர்ல செஞ்சது. அவங்களுக்கு கிடைக்கிது சாப்பிடுறாங்க, உங்களுக்கு அப்ப கிடைக்கல. அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு. இந்த வீடியோ கேம் தான். 100,000 கேம்ஸ் இந்த ஒரு கார்ட்ரிட்ஜ்ல இருக்கும். அத நம்பி நான் வாங்குறேன் சார். பார்த்தா மொத்த 10 கேம்ஸ் தான். அரே நம்மள மோசம் பண்ணிட்டாங்க, நம்மள ஏமாத்திட்டாங்க, பட்ட கஷ்டமா பாலா போச்சுடா. அது 100,000 வாட்டி ரிபீட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது 1,00,000 கேம்ஸ் இருக்கு பாரு இதுல அப்படினு பெருமையா பேசிப்போம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது 1,00,000 கேம்ஸ் இருக்கு பாரு இதுல அப்படினு பெருமையா பேசிப்போம். சார் 100,000 தடவை ஏமாந்துருக்காங்க சார். கேம் ஆடி 10 கேம்னு சொல்லிட்டு 100,000 பேரை வந்து ஏமாத்திருக்காங்க சார். இன்னசென்ட் எப்பவுமே இருக்கணும். 1,00,000 கேம்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சொல்லும் போது அந்த ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மேட்டர்ங்க. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அவர் நீங்க ஏமாத்ததுன்னு சொன்னதை அவர் இன்னசென்ஸ் சொல்றாரு. எனக்கு அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுங்கிறார். இப்பவும் இந்த கேம் என்கிட்ட இருக்கு. இப்பவும் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். ரீமாடல் பண்ணி ஒரு சின்னதா திருப்பி அவங்களே லான்ச் பண்ணி விக்கிறாங்க. கொஞ்சம் எந்திரி, ஏன் உட்கார்ந்து விட்டா வாங்க மாட்டியா? இன்டர்நெட்ங்கிற கான்செப்ட் இருக்கு.
நம்ம சின்ன வயசுல ஆடும் போது நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆடுவோம், ஒரு ரெண்டு கன்சோல் தான் இருக்கும், ஆனா பத்து பேர் அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேமும் ரெண்டு ரெண்டு பேர் ஆடிட்டு அப்புறம் அடுத்து நீ ஆடு, அடுத்தது நீ ஆடுன்னு ஷேர் பண்ணி ஆடுவோம். அந்த என்ஜாய்மெண்ட்டு அது வேற லெவல். வானத்தை போல பிரியமான தோழி தில் அண்ட் சீரியல்ஸும் சக்லக்கா கோபி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் போவோம், எல்லாரும் ஒரு வீட்டுல இருப்போம், ரெண்டு ரெண்டு பேரா மாத்தி மாத்தி விளையாடுவோம். இந்த ஒரு நெருக்கம் இருக்குல்ல, அது உங்ககிட்ட கிடையாதுல அப்படிங்கிறாப்ல. மாட்டிக்கிட்ட பங்கு சார் இருக்கு சார், எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். பக்கத்து வீடு வரைக்கும் கேக்கும், மச்சான் கொல்ற 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 போடுற 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 அப்படிங்க. ஏய் யாரா நீங்க? அப்ப இதே வேலையா தாங்களீங்களா? அந்த 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 ஃபயரோட பண்ணுவாங்க. கொல்றா போடுறா கொல்றாலே தான் இருக்கீங்க. அந்த ஃபயர் ரைட் ஓகே. வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட், வந்தா சுட்டா செத்தா ரிபீட். உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறனா என்ன கேப்பீங்க? ஒரு வார்த்தையா இருக்கலாம், அல்லது அப்ப நடந்து அப்ப அப்ப இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இழுத்தக்க செய்யா இருக்கா? என்ன வந்து சொல்றேன் நீங்க கேளுங்க, உங்களுக்கு தெரியுதா? நம்ம பாக்கலாம். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது, அப்படி வேர்டே கேள்விப்பட்டது இல்ல. அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. ராணி காமிக்ஸ் தெரியுமா? ராணி காமிக்ஸ் காமிக்ஸ்ன்றது புக்கா இருக்கும் சார். ஜப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. பச்சை குதிரை கேம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை குதிரைதா? பச்சை குதிரை கேம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை குதிரைதா? சும்மாவா இருக்கு. போடுறா அவன, அடுத்த அவன நீ இல்ல, போடுறா அவன, தாண்டா அவன. பச்சை குதிரை முடியாது முடியாது, நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எங்களுக்கு மட்டும் கஷ்டமா கொடுக்குறீங்க சார், அவர் ரொம்ப பெருசா. நீ வா நீ வா வா. தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? குசிதாப்லப்பா சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? Yeah boy, like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.